கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசிர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபின் புத்தகம் 36:7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார் என்று வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எலிகு என்று சொல்லப்பட்டதான மனிதன் யோபோடும் யோபடி ஸ்நேகிதரோடு கூட பேசும்போது ஆண்டவருடைய மகத்துவங்களையும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து பேசுகிறதான இந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேத பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய கண்கள் அவரை சார்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல் என்றென்றைக்கும் எல்லா நிலைகள் மத்தியிலும் அவர்களையே நோக்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். விளக்காமல் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய கண்களை விட்டு நாம் மறைந்து போகாமல் அவர் எப்பொழுதும் நம்மையே நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறாராம். நீதிமான்களை தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எங்கே உட்கார வைக்கிறார்னு சொன்னால் ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறுவோம். உயர்ந்த இடத்துல மேன்மையான இடத்துல ராஜாக்கள் அமர்கிற இடத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம், அங்கே ஏறவும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று இந்த வேத பகுதி கற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த காலவில்லை கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற நாம், கர்த்தருக்குள் நீதிமானில் இருக்கிற நம்மை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இம்மட்டும் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தியிருக்கிற தேவன் இனியும் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த தேவன் போதுமானவர். கர்த்தர் இந்த காலவில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.